அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த தொண்டர் திடீரென மயங்கி விழுந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மயக்கமடைந்த தொண்டர் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். வணக்கம் செலினா, இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 70வது பிறந்தநாள் விழா என்பது இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் அனைவரும் வந்திருக்கக்கூடிய நிலையில் காலையிலிருந்தே நீண்ட நெடு வரிசையாக காத்திருந்து உள்ளே சென்று வந்து தொண்டர்கள் வந்து நேரில் வந்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்கள் என்பது தெரிவித்து வருகிறார்கள். அதே போல உள்ளே செல்வதற்கு இரண்டு வழியாக தொண்டர்கள் என்பது உள்ளே என்பது அனுமதி என்பது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் உள்ளே செல்லக்கூடிய பொதுமக்கள் நீண்ட நேரமாக வெயிலில் காத்திருந்து அதன் பிறகு இந்த கூட்ட நெரிசலில் உள்ளே சென்று முதலமைச்சரை சந்தித்து வரக்கூடிய நிலையில் தொண்டர் ஒருவர் மயங்கி விழுந்த நிலையில் அவர் வந்து அங்கு காத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக வெளியே காத்திருக்க வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் ஒன்று உள்ளே சென்றிருக்கிறது. அங்கேயே முதல் உதவி என்பது தற்பொழுது அவருக்கு அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் வெயிலில் ரொம்ப நேரமாக காத்திருந்த நிலையில்தான் அவருக்கு மயக்கம் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் சிறிது நேரம் ஓய்வு எடுத்தால் அது சரியாகிவிடும் என்று தற்பொழுது ஆம்புலன்ஸிலேயே அவருக்கு முதல் உதவி என்பது செய்யப்பட்டு வருகிறது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்காகவும் இங்கு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. அதே போல அண்ணா அறிவாலயம் முழுவதுமாகவே தொண்டர்கள் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசல் எதுவும் இல்லாமல் பேரிகார்டுகள் அமைத்து உள்ளே செல்வதற்கான வழி அமைக்கப்பட்டிருந்தாலும் தொண்டர்கள் அடித்து பிடித்து உள்ளே சென்று முதலமைச்சரை சந்திப்பதற்காக சென்று இருக்கிறார்கள். அதன் நிலையில்தான் இந்த மயக்கம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கு முதலுதவி என்பது தற்பொழுது செய்யப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செலினா.